ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ரோஸ் ஹோமன் லைஃப். மீண்டும் ஒரு குட்டி கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க கதையை கேட்போம். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள நிறைய மிருகங்கள் இருக்குது. இந்த மிருகங்கள் வந்து சில நேரங்களில் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும், பல நேரங்களில் ரொம்ப கடுமையாக சண்டை போட்டுக்கொள்ளும். அன்னைக்கு அப்படித்தான் ஒரு கழுதைக்கும் புலிக்கும் இடையில் பெரிய வாக்குவாதம் நடக்குது. என்ன வாக்குவாதம்ண்டா, கழுதை சொல்லுது புலி நிறம் நீலம்ண்டு, இந்த புலி சொல்லுது இல்லை புலி நிறம் பச்சை என்று. இப்படியே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ரொம்ப நின்றுட்டுது. வாக்குவாதம் ரொம்ப பெருசாக போயிட்டுது, நிற்கவே இல்லை. கடைசியில் ரெண்டு பேரும் தீர்மானிக்கிறாங்க, சரிவா நாங்கள் சிங்கராஜாவை போயிட்டு சந்திச்சு அவர்கிட்ட ஒரு விளக்கம் கேட்போம் என்று ரெண்டு பேரும் போகிறாங்க. சிங்கராஜாவை பார்த்ததும் எல்லாரும் கதைக்கிறதுக்கு முதல்ல இந்த கழுதை கத்துது, பாருங்க நான் புள்ளி நிறம் நீலம் என்று சொல்கிறேன், இந்த முட்டாள் புலி பச்சை என்று சொல்லுதுன்னு ரொம்ப ஆக்ரோஷமாக கோபத்தில் கத்தி கத்தி சொல்லுது. உடனே சிங்கராஜா ஒரு கணம் யோசிச்சுட்டு அவர் புலியை கூட்டுக்குள்ளே அடைச்சி தண்டனை கொடுக்குறாரு. இந்த கழுதை ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகுது. இந்த புலிக்கு ஒரே கவலை, சிறிது நேரம் கழித்து சிங்கராஜாவை சந்தித்து கேட்குது, புள்ளி நிறம் பச்சை தானே சிங்கராஜா? ஆமாம். பிறகு நான் சரியாக பதில் சொன்னதுக்காகவா நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க சிங்கராஜா சொன்னாரா, இல்லை நீ ஒருக்கா சொல்லியிருக்கணும், ரெண்டு தர சொல்லியிருக்கணும், மூன்று தர, அதுக்கு மேலே உன்னுடைய நேரத்தை வீணாக்கி நீ அந்த கழுதையோட வாக்குவாதம் பண்ணினி, அதுக்காகத்தான் உனக்கு தண்டனை கொடுத்தனண்டு. ஆம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலிருந்து நாங்கள் விளங்கி கொள்வது என்ன? ஆம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் பல நேரங்களில் அப்படித்தான். ஏற்றுக்கொள்ள மறுக்கிற, புரிஞ்சுக்கொள்ள முடியாத நபர்களுக்காக எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறோம். தேவையில்லாத அர்ப்பணிப்புகளை மேற்கொள்கிறோம். சரியானதை ஏற்றுக்கொள்ளாத, சொன்னாலும் புரிஞ்சு கொள்ளாத நபர்களால் எமக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. இப்படிப்பட்ட நபர்களோடு வீணான வாக்குவாதத்தை ஏற்படுத்தி உங்களுடைய நேரத்தையும் வீணாக்கி உங்களுடைய வாழ்க்கையையும் தொலைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நாளைய விடியல் நமக்காக விழித்திருப்போம், வெல்வோம். நன்றி.